இந்த பெண்ணியம் சார்ந்த ஒரு விஷயத்தை உள்ள ரொம்ப ஒரு கட்டாயப்படுத்திருக்கேன். சார் சூப்பர் சார். ஆனால் வந்து பெண்களை பற்றி தான் வந்து நீங்கள் படம் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க, பட் வந்து இப்போ வந்து நேற்று பார்த்தீங்கன்னா அனிதாண்ட ஒரு மாணவி வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியை நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுப்பீங்களா சார்? அதாவது நீதிங்கிறது நான் இதாக வழியை கொடுக்கறது இல்லை, எனக்கு காலம் தள்ளுது இப்படி ஒரு விஷயத்தை பண்ணு, எனக்கு எல்லாமே அமையணும். நான் வந்து நான் மட்டுமே நினைக்கிறது இல்லை, என்னை சார்ந்த புரொடியூசர் நினைக்கணும், அதெல்லாம் மீறித்தான் நான் சுயமாக சில விஷயங்களை வந்து அதிக பங்கெடுத்து பண்ண வேண்டியது இருக்குது. அது காலமே தீர்மானிக்கும் நிறைய இருக்குது, அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நம்ம சூழ்நிலையில் எதை கொடுத்தாலும் சரியானதாக அந்த சூழ்நிலையும் புரிஞ்சு கொடுக்கறது நம்மளுடைய முக்கியமான கடமை. அண்ட் வந்து அனிதாவுடைய பரிதாபப்பட வேண்டிய நிலைமை, ரொம்ப பரிதாபப்பட வேண்டிய நிலைமை. ஏன்னா இன்றைக்கி வந்து யாரோ தீர்மானிக்கிறாங்க, எப்பவுமே சொல்லுவாங்க மக்களுடைய எண்ணமும் மக்களுடைய அந்த அந்த நல்வாழ்வும் தான் ஒரு அரசும் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை. மக்களுடைய நல்வாழ்வு ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க. 1000 பேர் உங்களை நல்லவன் சொல்கிறத விட ஒருத்தர் உங்களை கெட்டவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நல்லவன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் இந்திய சட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இழப்பு பேரிழப்பு, ஒரு சாதாரண அனிதம் இல்லை, ஒரு தங்கை இறந்துருக்கிறான், என் தங்கை இறந்துருக்கிறான், என்னை சார்ந்தவன் இறந்துருக்கிறான். இதை வந்து அரசாங்கம் உணரணும், சமூகத்தினுடைய ஊடகங்கள் உணரணும், நம்ம சுற்றி இருக்க எல்லாருமே உணரணும். அது நமக்கு நேர்ந்த ஒரு அவலம், நமக்கு நேர்ந்த பரிதாபம், இனிமே ஒரு அனிதா இறக்கக்கூடாது. இதை புரிஞ்சுக்கிட்டு சமுதாயமாகட்டும் அரசாகட்டும் அரசாங்க நிறுவனங்களாகட்டும் இதை புரிஞ்சுக்கிட்டு இதை பெருசு பண்ணி அந்த அனிதாவுக்கு இனிமே